ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த டம்ளருக்கு முக்கால் டம்ளர் கம்பு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். கம்பு வந்து முக்கால் டம்ளர், அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு கால் டம்ளர் எடுத்திருக்கேன். இது மூணையும் நல்லா 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கம்பு அரிசி உளுந்து எல்லாம் நல்லா 3 மணி நேரம் ஊறி வந்துட்டு, இது கூட 3 துண்டு இஞ்சி, ஒரே ஒரு வத்தல், 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் ஊற வைக்கும் போது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவை அரைச்சாச்சு, இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை நாம் 5 லிருந்து 6 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. தோசை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மொறு மொறுன்னு சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த கம்பு மாவு வச்சு இந்த மாதிரி மினி இட்லி ஊற்றியும் எடுத்துக்கலாம். இட்லி நல்லா வெந்து வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினவுடனே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கம்பு தோசை கம்பு இட்லி ரெடி ஆகிட்டு, இட்லி பிளேட்டில் இது ஒட்டவே இல்லை, நல்லா நீட்டாக வந்துட்டு. இதுக்கு கார சட்னியும் பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கம்பு கிடைக்கும் போது நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.